Hi friends, welcome to Revathi's cooking channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பனானா பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்ஃபுல்லாகவே பனானா ரொம்ப பழுத்து ஸ்கின் எல்லாம் டார்க்கானால் நம்ம வெளில தூக்கி போட்டுருவோம். ஆனால் அப்படி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. நான் சொன்ன மாதிரி நல்லா பழுத்த பனானா மூணு எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது ஒரு பவுலில் ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் வெல்லம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா ஈஸியாக மெல்ட் ஆயிரும். நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் கால் கப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இதில் 10 பாதாம் 10 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மல்டிக்ரெயின் ஆட்டா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்படி வேண்டானா நீங்கள் வெறும் கோதுமை கூட எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம கைவிடாமல் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பனானாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷில் நம்ம வந்து பனானா, கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த சர்க்கரை தண்ணி இதில் சேர்த்துடலாம். முதல்ல நம்ம கட்டி சேர்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அமுத்தி எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம கரண்டியில் அழுத்தம் கொடுத்து கொடுத்து நல்லா கலந்தீங்கன்னா ஈஸியாக கலந்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலந்தாச்சு. நம்மளுக்கு கோதுமை மாவும் வெந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இதில் கால் கப் நெய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக நம்ம ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதே மாதிரி அரை கப் நெய் சேர்த்துருக்கோம். இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பாதாம் காஷுவை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் இதே மாதிரி கலக்கி விட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிட்டு நம்மளுக்கு நெய் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து நெய் தடவிட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். நல்லா இதே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன நட்ஸ் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா செட் ஆயிரும், நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் பீஸ் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக பர்ஃபி ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி நல்லா பழுத்த பனானாவை வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான ஒரு டேஸ்டான ஸ்வீட் ரெடி பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.